Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் 9.8, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ப்ராப்ளம். என்ன அப்படின்னு பாருங்க, calculate the density of the nucleus with mass number A. மாஸ் நம்பர் A இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸோட டென்சிட்டி வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சோ நமக்கு தெரியும் ஜெனரலா டென்சிட்டி பொதுவா லெட்டர் ரோன் போடுவோம் இல்லையா. டென்சிட்டி எக்ஸ்பிரஷன் என்ன, மாஸ் பை வால்யூம் அல்லது சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜெனரல். ஆனா இங்க நியூக்ளியஸோட டென்சிட்டி, நியூக்ளியார் டென்சிட்டியை கேட்கறாங்க. அப்ப நியூக்ளியார் டென்சிட்டி எங்கன்னா நியூக்ளியார் மாஸ் பை நியூக்ளியார் வால்யூம் அப்படிதான் எழுதணும். ஓகேவா, ஜெனரலா டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம். அப்ப நியூக்ளியார் டென்சிட்டினா நியூக்ளியார் மாஸ் பை நியூக்ளியார் வால்யூம். சோ அப்ப வந்து நம்ம இங்க டைரக்டா சொல்யூஷனுக்கு வந்துருவோம். சொல்யூஷன்ல எழுத போறேன் என்னது, நியூக்ளியார் டென்சிட்டி. நான் டென்சிட்டிக்கு வந்து லெட்டர் ரோன் போட்டுக்கிறேன். ரோ தான் டென்சிட்டிக்கான ஜெனரல் நோட்டேஷன். நியூக்ளியார் டென்சிட்டினா என்னன்னு போட்டுக்கிறேன், இல்லைன்னா வேர்ட்ஸ்ல நீங்க எழுதுங்க. ஓகேவா, என்னது நியூக்ளியார் மாஸ் divided by nuclear volume. So இதை equation 1னு வச்சுக்கிறேன். இனி நான் nuclear mass-ஐயோ nuclear volume-ஐயும் கண்டுபிடிச்சதுல வந்து substitute பண்ண போறேன். ஓகேவா, it's very easy. First nuclear mass. Nuclear mass. எப்படி கண்டுபிடிக்கிறது? It's very simple. எப்படின்னா இப்போ ஒரு packet-ல வந்து 1 2 3 4 5 6 7 பென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7 பேனா இருக்கு, 7 பென். இப்ப இதுல ஒரு பென்னோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5 rupees. அப்ப டோட்டல் எவ்வளவு? இப்ப டோட்டல்ங்கிறது 7 பென்ஸ் இருக்குன்னா 7 into rupee of 1 pen, ஒரு பேனோட ரேட். சப்போஸ் 7 into 5 equal to 35. அதே மாதிரி இங்க ஃபாலோ பண்ண போறேன். நியூக்ளியர் மாஸ் கண்டுபிடிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நியூக்ளியஸ் எடுத்துக்கிறேன். Chlorine nucleus 17 chlorine 35. இது அட்டாமிக் நம்பர் Z ன்னு சொல்லுவோம். இதுதான் மாஸ் நம்பர் A. ஓகே, மாஸ் நம்பர்னா என்னப்பா, புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான். புரோட்டான்ங்கிறது Z அட்டாமிக் நம்பர். அப்ப 35ல 17 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது வந்து நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, எஸ். சோ அப்ப இதுல 35 நியூக்ளியான்ஸ் இருக்கு. இங்க 7 பென்ஸ் இருக்கு, ஒரு பென்னோட ரேட் 5 ரூபி. அப்ப டோட்டல் 7 into 5 equal 35. அதே மாதிரி இந்த நியூக்ளியஸோட டோட்டல் மாஸ் வரும்போது ஒரு பார்ட்டிகிளுடைய மாஸ் 35ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 35 பார்ட்டிகிள்ஸ் அல்லது நியூக்ளியன்ஸோட மாஸ் கிடைக்கும். கரெக்டா? அப்ப எப்படி எழுதணும்? டோட்டல்ங்கிற 7 எழுதணும்னா இங்க டோட்டல்ங்கிறது என்னது, A into rupee of 1 pen. இங்க மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியஸ். சோ அத நம்ம புரோட்டான் எடுத்துக்கலாம் அல்லது நியூட்ரான். ஸ்லைட் டிஃபரன்ஸ் வரும் மாஸ்ல, அத வந்து இக்னோர் பண்ணிருங்க, விட்டுருங்க. சோ அத நமக்கு கொடுத்திருப்பாங்க. மத்தபடி ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். அதனாலதான் எம்என் போட்டிருக்கோம். அப்ப எம்ங்கிறது மாஸ் ஆஃப் புரோட்டான் ஆர் நியூட்ரான் ஏதாவது எடுத்துக்கலாம். நம்ம மாஸ் ஆஃப் புரோட்டான் எடுத்துக்கிறோம். சோ அந்த மாஸ் டிஃபரன்ஸ் வந்து பெருசா எடுத்துக்க வேண்டாம். சோ எவ்வளவு வரும் அப்படின்னா 1.672 சம்திங் வரும். On rounding off, we can write 1.67 into 10 power minus 27 kg. Okay, so इधर ना equation number 2 नच करें. At the nuclear volume अपनी ना nucleus वाला volume अपनी क्या कराएं ले nucleus है ना shape वा spherical. अब spherical shape लर करो object वाला volume क्या ना formula 4/3 pi r³ बढ़ चुकी है. Rங்கிறது radius. இங்க radius of the nucleus க்கு நம்ம capital R யூஸ் பண்ணிருப்போம். Nuclear radius க்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா? Nuclear radius R is equal to R0 into a power 1/3. R0ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ என்ன, 1.2 ஃபெர்மி. ஃபெர்மினா 1.2 into ஃபெர்மினா 10 power minus 15 மீட்டர். ஓகே, எஸ். சோ இத அடுத்து சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. Which is equal to 4/3 pi r³ r இதா இருக்கு. அப்ப r0 a power 1/3 whole³ அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், அதேதான் 4/3 pi. இந்த க்யூப்ங்கிறது ரெண்டுக்குமே வரும். இந்த ரெண்டுக்குமே கியூப்ங்கிறது காமன். அப்ப அந்த 3 இதுக்கு வந்துச்சுன்னா r0 பவர் 3, a பவர் 1/3 இந்த 3 வந்துச்சுன்னா 3 கேன்சல் ஆகும். அப்ப e. சோ இது நியூக்ளியர் வால்யூம், இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இனி இந்த ரெண்டை எடுத்து போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டுருவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அப்ப நியூக்ளியர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு நியூக்ளியர் மாஸ் இதா இருக்கு am divided by நியூக்ளியர் வால்யூம் இதா இருக்கு 4/3 πr0 3a. இப்ப இந்த மாஸ் நம்பர் கேன்சல் ஆகுது பாருங்க. அப்ப நியூக்ளியர் டென்சிட்டில என்ன வரல, மாஸ் நம்பர் வரல, கேன்சல் ஆயிடுச்சு. அப்படின்னா நியூக்ளியர் டென்சிட்டி, ஒரு நியூக்ளியஸோட டென்சிட்டிங்கிறது மாஸ் நம்பரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்ப மாஸ் நம்பர் என்னவாக இருந்தாலும், அட்டாமிக் நம்பர் என்னவா இருந்தாலும், ஒரு நியூக்ளியஸோட டென்சிட்டி வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். மறந்துடாதீங்க, ஓகேவா? குட். சோ அப்ப நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சிம்பிள் தான் முடிச்சிட்டோம். Rho n equal to m. m என்னது? mass of one nucleon. Example proton 1.67 into 10 power minus 27 divided by 4/3. 4/3 னா 4 3 ஆல் டிவைட் பண்ணா 1.33 into pi value 22/7 அல்லது 3.14 into R0 value இதா இருக்கு 1.2 மீ. மீனா 1.2 into 10 power minus 15. இங்க கியூப் இருக்கிறதுனால இங்கேயும் கியூப் போட்டுக்கணும், ஓகேவா? So which is equal to 1.67 into 10 power minus 27 divided by, so இது எல்லாத்தையும் தனித்தனி எழுதுவோம். 1.33 into 3.14 into 1.2 the whole cube. அப்படின்னா 1.2 into first 1.2, 2 2s are 4, 1 2 is 2, 2 1. அப்ப 4 4 1 எத்தனை பாயிண்ட்? 2 பாயிண்ட். இன்னொரு தடவை 1.2, மொத்தம் 3 தடவை இல்லையா? அப்ப இன்னொரு தடவை 1.2. அப்ப என்னாச்சு? 4 2s are 8, 4 2s are 8, 2 here 1 4 is 4 4 1. So 8 12 remaining 1, 5 plus 2 7, here 1. அப்ப என்னாச்சு? 3 points. 1.728, 1.728 into 10 power minus 15 the whole cube. அப்ப என்ன வரும்? 10 power minus 15 into 10 power minus 15 into 10 power minus 15 சேர்க்கும் போது 10 power minus 45, ஓகேவா? ஏன்னா பேஸ் சேமா இருந்தா பவர் என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு படிச்சிருக்கீங்க, ஓகே? சோ அப்ப 10 power minus 45. சோ இத வேணா மேல கொண்டு போய்க்கலாம். இப்ப இது எப்படி சால்வ் பண்றது? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறேன், லாக் எடுத்து சால்வ் பண்றது. சோ மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா இதுக்கு லாக் எடுத்து ஆட் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் லாக் 1.33 பிளஸ் லாக் 3.14 பிளஸ் லாக் 1.728, லாக் எடுத்து ஆட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் 1.67க்கு லாக் எடுங்க. திருப்பி இந்த லாக் மதிப்புல இருந்து இந்த டோட்டல் லாக் மதிப்பை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா டிவிஷன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணி ஆண்டிலாக எடுத்தீங்கன்னா ஆன்சர், பவர் வந்து லாஸ்ட்ல நீங்க மெர்ஜ் பண்ணா போதும். அப்ப சால்வ் பண்ணி வரும்போது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2.3 இன்டு 10 பவர் 17 வரும். மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம், வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப், மேல வரும்போது மீட்டர் பவர் மைனஸ் 3. சோ இதுதான் நியூக்ளியர் டென்சிட்டிக்கான வேல்யூ. சோ திஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இது எதை பொறுத்து மாறாது? அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பரை பொறுத்து மாறாது, ஓகே? அதே மாதிரி வாட்டரோட டென்சிட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா? வாட்டரோட டென்சிட்டி எவ்வளவுப்பா? வாட்டருக்கு வந்து ஃபார் வாட்டர் எழுதலாம். வாட்டரோட டென்சிட்டி 1000 kg m⁻³ 1000 எப்படி எழுதலாம்? 10 பவர் 3 kg m⁻³ இது எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும், நமக்கு எங்க தேவையில்லை. சோ இது வரைக்கும் போதும். சோ முக்கியமான ஒரு ப்ராப்ளம், நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.